smileytrips.com இந்தியாவின் நம்பர் ஒன் டூர் ஆபரேட்டர் வழங்கும் விடுதலை செலிபிரிட்டி ஷோ பவர்ட் பை ராம்ராஜ் லக்னா மற்றும் raga.com your world of music. இவங்களை பார்த்தோன்னே எனக்கு சின்ன வயசுல நடந்த ஒரு இன்சிடென்ட் தான் ஞாபகம் வருது. இல்லங்க க்வெஸ்சன்லாம் இல்லை, அப்படிலாம் சொல்லுங்க. எங்க அண்ணன் வந்து படிச்சுட்டு இருந்தான், எங்க அப்பா வந்து ஒரு க்வெஸ்சன் கேட்டாரு, ஆன்சர் தெரியல. கரெக்டாக அந்த டைம் நான் டிவி பார்த்துட்டு இருந்தேன். எங்கள் அப்பா வந்து அந்த அவங்க பேர் என்னென்னா விசித்ரா அப்படின்னு செம்ம அடி வாங்கலாம் அன்னைக்கு. அதுலேருந்து அந்த பேரையும் மறக்கல, உங்களையும் நாங்கள் மறக்க மாட்டோம். ஸோ எப்படி இருக்கீங்க மேம்? ஐ அம் ஃபைன், நல்லா இருக்கேன். ஆஹா, எப்பயுமே விசித்ரா அவர்கள் முகத்தில் ஒரு புன்னகை வந்து நிறைவாக இருக்குது. அந்த புன்னகையின் ரகசியம் என்ன? ரகசியம் என்ன, நான் எப்போ பேசிட்டு தான் இருப்பேன். இல்லைங்க, லைஃப் ஹாப்பியாக இருக்குன்னா அப்போ கண்டிப்பாக அந்த ஏதாவது பர்சன் காரணமாக இருக்கலாம். கொஞ்சம் லைஃப்பை கொஞ்சம் ஈஸியாக எடுத்துக்கணும், அவ்வளோதான். நடக்கிறது தான் நடக்கும் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். ஸோ அதனால் ரொம்ப ஓவராக தலையை போட்டு உடச்சிக்கிட்டாலும் நடக்கிறதா நடக்க போகுது, அதனால சிரிச்சுக்கிட்டே ஃபேஸ் பண்ண வேண்டியது தானே. அவ்வளோதான், சூப்பர். அண்ட் விடுதலை படத்துக்காக வந்திருக்கீங்க, என்ன எதிர்பார்ப்பு உள்ள வச்சுருக்கீங்க? நான் வந்து வெற்றிமாறன் சாரோட ரொம்ப ஃபேன். அவர்கிட்டயும் கூட கேட்டிருக்கேன், சார் எனக்கு வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி ஒரு கேரக்டர், என்னை வந்து எல்லாருமே பார்க்கறது வந்து ஒரு விதமாக கிளாமர் பண்ணுறவங்க இல்லை வில்லி பண்ணுறவங்க காமெடி பண்ணுறவங்கன்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நான் சொல்லியிருக்கேன், சார் நான் கூட மேக்கப் போடாமலாம் நடிப்பேன் சார். நான் மேக்கப்பே போடல சார், ஒன்றுமே இல்லாமல் கூட நான் நடிக்கிறேன். நீங்கள் எனக்கு ஒரு நல்ல கேரக்டர் கொடுங்க. எனக்கு வந்து ஆக்சுவலி இது வேற ஒரு ஸ்டைலில் நம்ம வந்து பார்க்கணும் ஆசை பார்க்கணும். அது உங்களை மாதிரி டேரக்டர்ஸ் தான் எனக்கு கொண்டு வர முடியும், அவங்க தான் கொஞ்சம் சேலஞ்சஸ் எடுப்பாங்க. ஸோ அதனால நான் கேட்டிருக்கேன், பண்ணலாமா டைம் வரும்போது பண்ணலாம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அந்த டைம் இன்னும் வரல. கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் வரும் நம்புவோம் நம்ம. சரி, விசித்ரா அவர்கள் மனசில் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணணும் ரொம்ப நாள் ஆசைனா அது என்னவா இருக்கும்? இல்லை, லெட் மீ ஃபர்ஸ்ட் ஸ்பீக் அபவுட் திஸ். இப்போ சூரி வந்து அதே மாதிரி என்ன மாதிரி தான் வந்து, ஹீ இஸ் ஆல்சோ எ காமெடியன், கொஞ்சம் கேரக்டர்ஸ் ஹீரோட ஃப்ரெண்டு அப்படின்னு பண்ணிட்டு இப்போ இதில் ஒரு டிரான்ஸ்ஃபார்ம்டு கேரக்டர் பண்ணுறாருன்றப்போ எனக்கு அது பார்க்கணுன்னு இருந்துச்சு. ஓகே சார் வந்து அவரை எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்காரு, எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, ஐ மீன் அப்பியரன்ஸ் வைஸில் இல்லை மேக்கப் வைஸு இல்லை வந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸு, அதில் வந்து வேறு எந்த ஒரு அவருடைய பழைய படங்களோட அடாப்டேஷன் இல்லாமல் அந்த சாயலே இல்லாமல் இந்த படத்தில் எப்படி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கணுன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. வெரி டிஃப்ரெண்ட்டான ஒரு பதில் கொடுத்துருக்கீங்க நீங்கள். அதனால எனக்கு இதை பார்க்கணும், ஏன்னா நாமளும் அந்த மாதிரி ஒரு ஆஃபருக்காக தான் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்பெஷலி இப்போ சூரி வந்து ஹீஸ் அ டாப் நோ காமெடியன், இல்லை காமெடியன் சொல்ல முடியாது. இப்போ ஸோ மெனி கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காரு, பிரமாதமாக பண்ணிட்டு இருக்காரு, எல்லா கேரக்டர்ஸும் நல்லா பண்ணுறாரு, எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து இது வந்து ஒரு கெரியருக்கு வந்து ஒரு கிரேடு மாறின மாதிரி ஒரு இது, ஒரு நல்ல ரிவ்யூஸும் நான் கேள்விப்பட்டேன், ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால இதை வந்து கண்டிப்பாக இதை பார்க்கணும். நம்ம வந்து நினைக்கிறது வந்து இன்னொரு ஆர்டிஸ்ட்டுக்கு கிடைக்கும் போது மனசுக்கு நமக்கு ஒரு சந்தோஷம் வரும் இல்லை. பாருங்க, விஷயம் ஆல் தி பெஸ்ட். கன்ஃபார்ம்டா படம் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், பாக்கி பார்த்துட்டு சொல்கிறேன். ஓகே, ஸோ சம்மன் இஸ் பியூட்டிஃபுல் இன்சைட் அண்ட் அவுட் சைடுன்றது வந்து நான் இப்போ விட்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். மேம், முக்கியமான ஒரு கேள்வி, விடுதலை படத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். பெண் விடுதலைனா நீங்கள் என்னன்னு நினைக்கிறீங்க? இன்னும் எதில் நமக்கு விடுதலை கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க? பெண் விடுதலை வந்து ஜாஸ்தி வந்து எல்லாருமே வந்து நம்ம விடுதலை பற்றி பேசணும்னா ஃபெமினிசம் அப்படின்றாங்க, அதாவது ஆண்களை விட பெண்கள் வந்து உயர்ந்தவங்க அப்படின்னு ஒரு சில பெண்கள் சொல்லிட்டு திரியிறாங்க அப்படின்றது தான் வந்து ஃபெமினிசம் சொல்கிறாங்க. அப்படி இல்லை, நாம் எந்த இடத்துல இருக்கிறோமோ, ஒருவேளை அது நம்ம குடும்பமாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம வேலை செய்யும் இடமாக இருந்தாலும் சரி, நம்ம ஒரு குடும்ப தலைவியாக இருக்கும்போதோ இல்லை வந்து ஒரு பெரிய ஃபார்மோட ஒரு தலைவியாக இருக்கும்போதோ இல்லை ஒரு சாதாரண ஒரு காய்கறி கடை வச்சுருந்தாலும் சரி, ஒரு மீன் மார்க்கெட்டில் வேலை செஞ்சாலும் சரி, உங்களுடைய முடிவுகள் நீங்கள் சுயமாக சிந்திச்சு எடுக்கணும். யாருடைய இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாமல் எடுக்கணும், பயப்படக்கூடாது. அவங்களுடைய அந்த சுதந்திரமான எண்ணங்களுக்கு வந்து வேறு யாரும் அதை வந்து கட்டுப்பாடு பண்ணக்கூடாது, அவ்வளோதானே தவிர. ஃபெமினிசம் அப்படிங்கிறது, பெண் விடுதலைங்கிறது வந்து எல்லாரும் எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி எக்ஸ்போசிங் ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறதோ இல்லை ஆண்களை கீழே போட்டு மிதிக்கிறதோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. வெரி வெல் சார். மேம், ஃபைனல் க்வெஸ்சன் மேம், விசித்ரா அவர்களுக்கு எதில் இன்னும் விடுதலை வேணும் உங்களுக்கு பர்சனலாக? எனக்கு இதில் வந்து எனக்கு ஒரு இண்டிபெண்டன்ஸ் இல்லை, எனக்கு ஒரு விடுதலை இல்லை, நான் ஒரு ஷெல்லில் இருக்கேன் இந்த விஷயத்தில். உங்களை பார்த்து நீங்களே வந்து நான் இதுலேருந்து வெளில வரணும்னு நினைக்கிறேன்னு நினைக்கிற விஷயம் என்ன? எனக்கு விடுதலைங்கிறது வந்து, நாம் பெண்கள் வந்து கொஞ்சம் இமோஷ்னலாக ஆகிடுவாங்க. மேம், ஐ அம் ஜாயினிங் யுவர் கிளப். நம்ம வந்து ஆக்சுவலாக ஆண்களை விட வந்து ரொம்ப சென்சிட்டிவ் இமோஷனல், ஆனால் அவங்கள விட மிகவும் ஸ்ட்ராங்கானவங்க தான். கடவுள் நம்மளை அப்படி தான் அமைச்சிருக்காங்க, இல்லைன்னா நம்ம வந்து
ஒன்பது மாசம் ஒரு குழந்தைய பெத்தெடுக்க முடியாது இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஸ்ட்ரென்த்தை நம்ம வந்து இன்னும் ஐடென்டிஃபை பண்ணலை, பெண்களாகிய நாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணல, நம்ம இன்னமும் நினச்சிட்ருக்கோம் நம்ம வீக்கர் தான் அப்படின்னு, அப்படி இல்லை. ஸோ அந்த இமோஷனுன்ற அந்த ஒரு கட்டுப்பாடு எனக்கும் இருக்குது. நம்ம ரொம்ப சென்சிட்டிவ் ஆகிடுறோம், நமக்கு திடீர்னு கண்ணில் தண்ணி வந்துடுது, நம்மளை வீக்குன்னு நினச்சிடுறாங்க. ஸோ அப்படி இல்லை அந்த அப்படின்றது வந்து என்னுடைய எண்ணம். ஸோ அதுலேருந்து நான் வெளியில் வரணும் அப்படின்னு நான் பார்க்குறேன். வெரி நைஸ், எல்லாம் போய் மாட்டிக்காது கிடையாது. சூப்பர். ஸோ ஒரு புது அறிவை யூஸ் பண்ணணும். வழங்கும் விடுதலை செலிபிரிட்டி ஷோ பவர்ட் பை ராம்ராஜ் லக்னா மற்றும் raga.com, a world of music. Thank you.